ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹீட் பவர் இன்ஜினியரிங்கில் ஆட்டோ சைக்கிளை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆட்டோ சைக்கிள் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோல் அண்ட் கேஸ் இன்ஜின்ஸ் இந்த சைக்கிளை பேஸ் பண்ணி தான் ஆப்ரேட் ஆகுது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஆட்டோ சைக்கிளோட பிவி அண்ட் டிஎஸ் டயக்ராம். பிவி டயக்ராமில் பார்த்தீங்கன்னா 1:2 அடியாபடிக் கம்ப்ரெஷன் இல்லை ஐசன்ட்ராபிக் கம்ப்ரெஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து 2:3 பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ், அங்கே தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஹீட் சப்ளை பண்ணுறோம், அதனால தான் இங்கே QS அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அடுத்து 3:4 அடியாபெடிக் எக்ஸ்பேன்ஷன், அடுத்து 4:1 இது கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ், இங்கே ஹீட் ரிஜெக்ட் ஆகும். ஓகேவா? அந்த ஆட்டோ சைக்கிள் ப்ராசஸில் பார்த்தீங்க அப்படின்னா 1:2 ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். 1:2 வந்து அடியாபெடிக் கம்ப்ரஷன் ப்ராசஸ், 2:3 வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் வித் ஹீட் சப்ளை, 3:4 வந்து பார்த்தீங்கன்னா அடியாபெடிக் எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ், 4:1 வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் வித் ஹீட் ரிஜெக்ஷன். இந்த ப்ராசஸ் 1:2:4 அடியாபெடிக் கம்ப்ரஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஏர் இஸ் கம்ப்ரஸ் அடியாபெட்டிக்கலி, ப்ரெஷர் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும், வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா குறையும் V1லேருந்து V2, என்ட்ரோபி வந்து நமக்கு சேமாக இருக்கும், அது நம்ம டிஎஸ் டயக்ராமில் பார்க்க முடியும். அடுத்து கான்ஸ்டன்ட் வால்யூம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் பாடி இன் கான்டாக்ட் வித் சிலிண்டர், ஒரு ஹார்ட் பாடி வந்து சிலிண்டரோட கான்டாக்டில் இருக்கனால ப்ரெஷர் டெம்பரேச்சர் அண்ட் என்ட்ரோபி வந்து இன்க்ரீஸ் ஆகும், வால்யூம் வந்து நமக்கு கான்ஸ்டன்டா இருக்கும். ஹீட் சப்ளோட ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா QS ஈக்குவல் டு M இன்டூ சிவி T3 - T2. இது வந்து நம்ம டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். Mன்றது மாஸ், சிவின்றது ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். இதோட யூனிட் வந்து பாத்தீங்கன்னா கிலோ ஜூல் பர் கேஜ். அடுத்து 3:4 வந்து பாத்தீங்கன்னா அடியாபெட்டிக் எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ், இந்த ப்ராசஸ்ல பாத்தீங்கன்னா வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் V3 V4, ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகும் P3 - P4, என்ட்ரோபி வந்து இங்கே சேமாக இருக்கும். அடுத்து 4:1 வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் வித் ஹீட் ரிஜெக்ஷன், கோல்ட் பாடி அதாவது என்னன்னா கீப்பிங் கோல்ட் பாடி இன் கான்டாக்ட் வித் சிலிண்டர், கோல்ட் பாடி கான்டாக்ட் ஆனால் ப்ரெஷர் டெம்பரேச்சர் என்ட்ரோபி மூணுமே டிக்ரீஸ் ஆகும், வால்யூம் வந்து கான்ஸ்டன்டாக இருக்கும். இனிஷியல் கண்டிஷன் ரீச் அந்த சைக்கிள் இஸ் ரிப்பீட்டட், திரும்பி இந்த ப்ராசஸ் அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கும். இங்கே QR ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா M into CV into temperature டிஃபரன்ஸ் தட் இஸ் T4 - T1. இப்போ நமக்கு எல்லா இடத்துலையும் டெம்பரேச்சர் வந்து உள்ள மெஷர் பண்ண முடியாது அப்படின்னா சம் காம்ப்ளிகேஷன் இருக்கு. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அனதர் மெத்தட்ல நம்ம எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறோம். ஸோ நார்மலாக நமக்கு எஃபிஷியன்சிக்கான ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒர்க் டன் டிவைடட் பை ஈட் சப்ளைட், இது எல்லாத்தோட எஃபிஷியன்சிக்கும் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணிக்கோம். இப்போ இங்கே ஒர்க் டன் அப்படின்றது ஈட் சப்ளைட் மைனஸ் ஈட் ரிஜெக்டட், நம்ம என்ன சப்ளை பண்றோம் நமக்கு என்ன ரிஜெக்ட் ஆகுது அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒர்க் டன் சொல்லுவோம். ஸோ QS ஆல்ரெடி நம்ம ஃபார்முலா பார்த்தோம், MCV into T3 - T2 மைனஸ் MCV into T4 - T1. எஃபிஷியன்சியோட ஈட் சப்ளோட ஃபார்முலா MCV T3 - T2. இப்போ மேலே MCV T3 - T2 தனியாக எடுத்துட்டு கீழே டிவிஷனில் இருக்க டைம் தனியாக எடுத்துட்டு மைனஸ் சேம் திங் இங்கே டிவிஷனில் காமனாக இருக்கனால அகைன் இங்கேயே அதை போடுவோம். ஸோ இங்கே MCV கேன்சல் பண்ணிடலாம், T3 - T2 காமனாக இருந்தாலும் ஓவரால் டைம் இது கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கே 1 மைனஸ் இங்கே MCV கேன்சல் பண்ணிடலாம், T4 - T1 / T3 - T2 மட்டும் இருக்கும். சரியா? ஓகே, இது அடியாபடிக் எக்ஸ்பான்ஷன் ரேஷியோ. இந்த ஆர் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா V4 / V3 சொல்லலாம், இல்லை V1 / V2 சொல்லுவோம். அடியாபடிக் கம்ப்ரஷன் ப்ராசஸில் ஸோ இந்த ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். ஆரோட வேல்யூ வந்து V1 / V2 பதில் நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம் அப்படின்னா ஆர் சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ T2 = T1 × R⁻¹¹ அடுத்து அடியாபடிக் எக்ஸ்பான்ஷனில் T3 / T4 = V4 / V3¹¹ இது வந்து நம்ம என்னன்னா ஃபர்ஸ்ட் யூனிட்ல டெம்பரேச்சர் ரிலேஷன்ல பார்த்திருப்போம், பிவிடி ரிலேஷன்ஸ்ல இந்த ஃபார்முலாஸ் பார்த்திருப்போம். இப்போ இந்த V4 / V3 பதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆர் யூஸ் பண்ணலாம். ஸோ அதில் இது இங்கே இருக்கு. ஸோ நம்ம அங்கே ஆர் யூஸ் பண்ணால் டு த பவர் காமா மைனஸ், அப்போ T3 எப்படி எழுதலாம் அப்படின்னா T4 × R⁻¹¹ சில ப்ராப்ளம்ஸ்ல நமக்கு T2 T3 கொடுத்துருக்க மாட்டாங்க, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு T1 T4 வேல்யூ இருக்கும், இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரிலேஷனை. ஸோ ஃபைனலாக எஃபிஷியன்சி ஆட்டோ சைக்கிள் ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னா 1 - 1 / R⁻¹¹ ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம பேசிக்காக எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ண போகிறோம். எல்லா சம்மோட எஃபிஷியன்சி கண்டுபிடினா கண்டிப்பாக இந்த ஃபார்முலா வேணும். ஸோ நமக்கு என்ன வேல்யூ தெரியணும், ஆரோட வேல்யூ தெரியணும், காமாவோட வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை கொடுக்கல அப்படின்னா ஏர் கொடுத்துருந்தாங்கன்னா காமாவோட வேல்யூ நம்ம 1.4 அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இது எப்படி ஃபார்முலா டெரைவ் பண்ணி கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி நம்ம இதில் பார்த்துருக்குறோம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்து ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம், ஒரு கொஸ்டின் கொடுத்து எப்படி கிவன் டேட்டா எடுத்து அதை சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த ஃபார்முலாஸை ஒரு கிளான்ஸ் பார்த்து எப்படி வந்ததுன்னு புரிஞ்சுக்கிங்கன்னா சம் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.